இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களில் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம், கொரோனா காலம் அப்படின்னு எதிர்காலத்துல வரலாறு இந்த காலத்தை சொல்லக்கூடும். அதிலும் முதல் அலையை விட இந்த இரண்டாவது அலை ரொம்ப மோசம். எனக்கு தெரிந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வட்டத்துக்குள்ள 100 பேரில் ஒருவர் இறந்திருக்கிறார். இதை நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று அவர் நண்பராக இருப்பார், இல்லை உறவினராக இருப்பார். இப்ப உங்களுக்கு ஒரு 100 பேரை தெரியும்னு வச்சுக்கோமே, உங்க உறவுகள் நட்புகள் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் அப்படி ஒரு வட்டம் போட்டீங்கன்னு சொன்னா அதுல ஒருத்தர் வந்து இறந்திருப்பார். அது என்ன பண்றதுன்னு சொன்னா, ஐயோ இப்படி நாள்தோறும் ஒவ்வொருவராக போய்கொண்டே இருக்கிறார்களே, நம்முறை எப்பொழுது வருமோ, ஏய் அவ்வளவுதானா இந்த உலக வாழ்க்கை, இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாதா, விமோச்சனம் கிடையாதா அப்படின்றலாம் ஒரு கலக்கம், ஒரு கேள்வி. ஆனா நிச்சயமா நாம வந்து இதுல மடிந்து விட போவதில்லை. ஏன்னா இதை போன்ற சோதனைகள், இதை போன்ற வேதனைகள் வந்து நிறைய வந்திருக்கு. அதுவும் கடந்த கால வரலாறுகளில் சோதித்த சோதனையான காலகட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் ஒரு கோணத்துல இது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு நாகரீகமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒருத்தன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் ஒரு முயற்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சட்டுன்னு ஒருத்தர் வந்து ஒன்றும் செய்து விட முடியாது. ஆனா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால அப்படி கிடையாது. வலுத்தவனுக்குத்தான் காலம். ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய பவர் இருந்தது, ராஜாவை சார்ந்தவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற நிலை இருந்தது. ஜனநாயகம் கிடையாது, இந்த மாதிரி கோர்ட் கிடையாது, ஒரு விசாரணை கிடையாது. அப்ப வந்து நடப்பது அப்படியே நடந்தே தீரும். கள்ளர்கள் வருவார்கள், திருடி கொண்டு போவார்கள், வீட்டுக்குள்ள புந்து குத்தி கொலை செய்து விட்டு போய் விடுவார்கள். இன்றைக்கு போல வந்து நாயை எல்லாம் கூட்டின்னு வந்து மருத்துவ முறையில துப்பு துளக்குறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த திருடன் கிடைத்தால் உண்டு, அப்படி இல்லைன்னா இல்ல. அதனால வரலாற்று பின்னாலே நாம வந்து சோதனையான காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா அதோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது, ஒரு எப்பொழுதுமே மனிதன் வந்து மிக மேலான சக்தி படைத்தவர். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னா அதை அழிப்பதற்கு அதற்கும் மேலான சக்தி எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கி இன்றைக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த கொரோனா என்கின்ற பூதம் இருக்கிறது, இதை வந்து இதற்கு ஒரு சவப்பெட்டியை கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லோரும் தடுப்பூசி போட்டு கொண்டு விட்டால் இந்த தொடர்ச்சியாக பரவுகிறது அப்படிங்கிற அந்த இது கிடையாது. அதனால வந்து இனிமேல் லாக்டவுன், கடையை அடைப்பு இதெல்லாம் இனிமே நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் தடுப்பூசி போட்டுண்டாச்சுன்னு சொன்னாங்க. வேண்டுமானால் ஆண்டுதோறும் ஒரு முறை எல்லோரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், அந்த தடுப்பூசிக்கு ஒரு வருஷத்துக்கு தான் சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இன்னும் பல புது புது தடுப்பூசிகள் வரலாம். சில தடுப்பூசிகள் வந்து இதுக்கு அப்புறம் எவனாவது ஏதாவது ஒரு புது கிருமியை கண்டுபிடித்து ஏவி விட்டாலும் அந்த கிருமியும் ஒன்றும் செய்யாது என்கின்ற அளவிற்கு ஒரு மனிதன் பலசாலியாக திகழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றை கண்டுபிடித்து, சொல்ல போனா இந்த கொரோனா வந்து மனிதனை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, சில உயிர்கள் போயிருந்தாலும் கூட, பல உயிர்கள் போயிருந்தாலும் கூட, நம்ம எல்லாம் மிக எதிர்ப்பு சக்தி மிகுந்தவர்களாக ஆக்கியிருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லணும். அடுத்து நிறைய பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு பக்கம் நிறைய மரணம், ஆஸ்பத்திரியில வந்து பில்லுங்கிற பேர்ல கொள்ளை, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பலர் மிகப்பெரிய அளவிலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நேற்று கூட நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்தேன், ஒரு அன்பர் தன் வீட்டிலேயே பெரிய அளவிலே சாம்பார் சாதம், தயிர் சாதம் செய்து கிட்டத்தட்ட 200 பொட்டலங்கள், அதை வந்து ரெண்டு பெரிய பையில, இந்த பையில 100 பொட்டலம், இந்த பையில 100 பொட்டலம், அதை தன்னுடைய மோட்டார் பைக் வாகனத்தில ரெண்டு பக்கமும் மாட்டிக்கொண்டு, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 தண்ணி பாட்டில் அதையும் வாங்கி வைத்துக் கொண்டு அவர் வந்து அப்படியே சாலை ஓரமாக சோற்றுக்கு வழி இல்லாமல் பிளாட்ஃபாரத்துல கிடக்கிற பல வாழ வழியற்றவர்களுக்கு அந்த பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டிலையும்
கொடுத்து கொண்டு அவர் பாட்டு போய்கொண்டே இருக்கிறார். தன் பெயர் என்ன, தான் யாரு, அதெல்லாம் அவர் எதையுமே தெரியப்படுதல. அவர் வந்து நிர்கதியாக நிற்கின்றவர்களுக்கு என்னால் ஆன உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறார். இது வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல புண்ணிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சியில இப்ப சொல்ல வந்ததே அந்த புண்ணிய செயல் தான். இக்கட்டான தருணங்களில நாம் வந்து எப்படி வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறோம், நாம் எப்படி வந்து புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இனிமே வராது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்றவன் புத்திசாலி. பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி தருணங்களுக்காக தான் அவர் வந்து பிடியரிசி திட்டம் அப்படிங்கறத சொல்லி அவர் அடிக்கடி வலியுறுத்தியது. நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளையும் கேட்டுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு கூட்டத்துல இங்க இருக்கிற எத்தனை பெண்மணிகளையும் கேட்டுக் கொள்ளுகிறேன், நீங்கள் வந்து தினந்தோறும் நீங்க தான் அடுப்படியில நின்று சமைக்கிறீங்க, சமையல் கட்டு உங்களுடைய பொறுப்பு, உங்களுக்கு தான் எது எது எங்க இருக்குன்னு தெரியும், அரிசி எங்க இருக்கு, பருப்பு எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள மற்றவா வந்தாலும் அவரெல்லாம் திணறி போவார்கள், நீங்களும் மற்றவர்களை விடுவதில்லை. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு ரெண்டு ஆளாக்கு அரிசி போட்டு நான் சாதம் அடிக்கிறேன், மூணு ஆளாக்கு அரிசி போட்டு சாதம் அடிக்கிறேன், குடும்பத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல சாதம் அடிக்கின்ற நீங்கள் ஒரே ஒண்ணுதான், உங்க கையாலே ஒரு கைப்பிடி அரிசியை தினந்தோறும் சமைக்கும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பரிமாறுவது போல ஒரு கைப்பிடி அரிசியை நான் இந்த சமூகத்தில் அன்னகதி அற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும். ஒரு பையில போடும்போது தினந்தோறும் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து போடணும். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, 30 நாள், அப்ப 30 கைப்பிடி அரிசி அது சேர்ந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பை, 100 வீடுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அந்த 100 பையையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அந்த அரிசிகளை எல்லாம் கொட்டி கவிழ்த்தால் நிச்சயமா ஒரு மூட்டை வரும். அந்த ஒரு மூட்டை அரிசியை ஒரு மாதத்திற்கு அந்த பகுதியிலே சோறு இல்லாமல் இருக்கின்றவர்கள், நிர்கதியாக நிற்கின்றவர்களுக்கு நாம போட முடியும். அது எப்படி செய்யலாம் தெரியுமா, ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு அதை கொடுத்துட்டா அந்த கோவிலில் அதை சமைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்யும் பொழுது அது பிரசாதமாகவும் ஆகிவிடுகிறது. கோவில்ல கொடுக்கும் பொழுது பெறுகின்றவன் அவனுக்கு வந்து நம்ம பிச்சை எடுக்கிறோங்கிற உணர்ச்சி கூட இருக்காது, பிரசாதத்தை பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணம் தான் இருக்கும், அவனுடைய பசியும் ஆறும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்த புண்ணியம் நமக்கு, அதாவது நாம சாப்பிட்டப்போ நாம மட்டும் சாப்பிடல, சமூகத்தில் முகம் தெரியாதவர்களுக்கும் நாம் அன்னமிட்டோம் அப்படின்ற ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து பிடியரிசி திட்டத்தை வலியுறுத்தி அவர் காலத்துல செயல்படுத்தினார். இன்றைக்கும் சிலர் அந்த பிடியரிசி திட்டத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு, நான் சொல்றது பல ஆயிரம் சம்பளம் பென்ஷன்லாம் வருது, ஒரு வயதானவர் வீட்டுக்கு வீடு போய் பிடியரிசி அப்படின்னு வாசல்ல நிப்பார், உடனே ரொம்ப முகம் சுணங்காமல் கொண்டு வந்து அதுல போடுவார். அதை வந்து நீங்க உங்க வீட்டுல உங்க பையில சேமிச்சு வைக்கணும்னு இல்லை, நான் வரேன் வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லுவது போல ஒரு அன்பர் அந்த காரியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றின ஒரு செய்தியை நான் வந்து முகநூலிலே பார்க்க நேர்ந்தது. அப்புறம் பெரியவருடைய வாழ்க்கை குறிப்புகளை படிக்கும் பொழுது அதிலேயும் எனக்கு இந்த செய்தி கிடைக்க வந்தது. அவருடைய பெயர் எனக்கு தெரியல, அவர்கள் வந்து பெயரை சொல்லிக் கொண்டு நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து ஒரு பெருமிதம் வேண்டும், தனக்கு பெருமை சேரணும், புகழ் சேரணுங்கிறதுக்காக செய்யல, என்னால் முடிந்த ஒரு தொண்டு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அரிசியை சேகரித்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கோவில்ல கொடுத்துடுறார். அங்க வந்து தினந்தோறும் காலையில ஒரு அண்டாவிலை சமைத்து அங்க போனா எல்லாருக்கும் வரிசையில ஒரு 100 பேர் நிக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து அன்றைக்கு அதை ஒரு கஞ்சியாகவோ அல்லது ஒரு தயிர் சாதமாகவோ அல்லது ஒரு பொங்கலாகவோ எல்லோருக்கும் விநியோகித்து அவர்கள் சாப்பிடுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதுதான் தர்ம சமூகம், நாகரீகமான மக்கள் வாழுகின்ற தர்ம சமூகம்னு பேர். இப்படி ஒரு சமூகம் விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பெரியவர் வந்து ரொம்ப பாடுபட்டார். இன்றைக்கு இந்த கொரோனா காலத்துல இந்த செய்தி அனைவருக்கும் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாமும் நம் பகுதியிலே இந்த விஷயத்திலே நாம் முயற்சி செய்யலாம். நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.